السلام عليكم ورحمة الله وبركاته. சங்கைக்குரிய பெருமக்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்படி தொழுது கொண்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒன்றை வாயில் சொல்லுகிறார்கள். ஒரு துவாவை என்ன செய்கிறாங்க, ஓதுறாங்க. அப்படி ஓதுறதை சஹாபாக்கள் கேட்குறாங்க. சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, அதை கேட்கிறாங்க. நாயகமே, இப்படி ஒரு பிரார்த்தனை எனக்கு இதுவரைக்கும் செஞ்சது கேட்டது இல்லை என்று சொல்லும் பொழுது, வேற ஒன்றும் இல்லை, நான் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது இந்த ஜின் இஃப்ரீத் என்னை நோக்கி வந்தது, நெருப்பை கொண்டு வந்து என் முகத்திலே போட்டு என்னை என்னுடைய தொழுகையும் துண்டித்து என்னை தண்டிப்பதற்காக அது வேகமாக வந்தது. அப்போது இந்த துவாவை நான் என்ன செய்தேன், ஓதினேன். ஓதினோடு மாட்டுமல்லாமல் கையை வர நீட்டினாங்க, கையை வர நீட்டினாங்க சொன்னோம். கையை நீட்டி அதை பிடிக்கவும் செஞ்சேன், பிடிச்சிட்டேன். பிடிச்சு இந்த பள்ளிவாசலில் தூணில் கட்டி போட்டு, இந்த தூணில் என்ன கட்டி போட்டுறணும் அப்படின்னு நான் விரும்பினேன். அதோட மட்டுமல்ல, தூணில் கட்டி போட்டு இந்த குரங்குகள்லாம் கட்டி போட்டால் குழந்தைகள்லாம் போய் விளையாடுமா இல்லையா? அந்த மாதிரி மதீனா, மதீனாவினுடைய பிள்ளைகள்லாம் அதை பொம்மையாக்கி விளையாடுற அளவுக்கு நான் ஆக்கி போட்டிருப்பேன். அந்த அளவுக்கு அதெல்லாம் எனக்கு சக்தி தந்திருக்கிறான். இஃப்ரீத் எவ்வளவு பெரியது, அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரேன்னு சொல்லி அந்த 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 வம்சத்துல உள்ள இஃப்ரீத் அது சொல்லுகிறது, அது வந்து என்னை தீண்டுவதற்காக வந்த போது அதை பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு அல்லாவிடத்துல இப்படி ஒரு பாதுகாப்பு தேடினேன். அப்படி பாதுகாப்பு தேடி அங்க இருக்கக்கூடிய ஒரு தூண்ல கட்டி வச்சா மதீனா பிள்ளைகள்லாம் அதை கொண்டு வந்து விளையாடலாம், பொம்மையாகி விளையாட வச்சிருப்பேன். ஆனால் என்னுடைய சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. யாரெல்லாம் இதை மாதிரி ஒரு ஒரு ஆட்சியை நீ யாருக்கும் கொடுத்துறான்னு கேட்டாங்க, அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன், விட்டுட்டேன், தொலைஞ்சு போன்னு என்ன செஞ்சிட்டேன், தொலைஞ்சு போ என்று நான் என்ன செய்து விட்டேன், அதை அனுப்பி விட்டேன் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு படிப்பினை, அஊது பில்லாஹி மின்க அலானு கபில அனத்தில்லா, ஏதாவது ஒரு பேய் பிசாசு மாதிரி கனவு, கனவுகள்லாம் இப்போ அப்படித்தானே வருது, பிசாசை பார்த்தேன், பேயை பார்த்தேன், அதை பார்த்தேன், யானை துரத்திட்டு வருது, இந்த மாதிரி கனவுகள் நீங்கள் காண்பீர்களே. ஆனால் இப்படி ஒரு துவாவை நீங்கள் ஓதிவிட்டால் அந்த கனவினால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்பட போவதில்லை. அதோடு இதே மாதிரி ஒரு இருட்டில் நீங்கள் போகிறீங்க, எந்த விதமான ஒரு ஆபத்து ஏற்பட்டுருமோ அச்சம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி துவாக்களை, இந்த துவாக்களை 3 தடவை ஓதினால் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது என்று ஹதீதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் சொன்னார்கள். அஊது பில்லாஹி மின்க அல்லானுக்க பிலானத்தில்லா என்ற ஒரு சின்ன குட்டி துவா தான் அது. இதை ஓதுவதன் மூலமாக ஷைத்தான்களினுடைய, ஜின்களினுடைய இந்த தீண்டுதல்களை விட்டும் ஒரு மனிதன் பாதுகாப்பு பெற முடியும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள்.